எல்லாருக்கும் வணக்கம். தான் தொண்டில் இருந்த கார்த்திக். கொரோனா வைரஸ் இந்த வார்த்தையை கேட்டாலே ஒரு உள்ளுக்குள்ள ஒரு சிறிய அச்சம், சிறிய பயம், ஒரு மாதிரியான இடம் புரியாத ஒரு விஷயமா, என்ன செய்தி என்ன செய்தின்னு சொல்லிட்டு நம்ம தொடர்ந்து பார்த்துட்டே இருக்கோம். ஸோ அதில் ஒரு முக்கியமான ஒரு செய்தியாக இந்த செய்தி இருக்குங்கிற நம்பிக்கையோட நான் இந்த காணொலியை வந்து பகிர்றேன். முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, திருவாரூர் மாவட்டம். ஸோ டெல்டா மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு மாவட்டமாக திருவாரூர் மாவட்டம் இருக்கு. ஸோ இந்த செய்தி, அதாவது என்ன செய்தின்னு பார்த்தீங்கன்னா, சென்னை, காஞ்சிபுரம், ஈரோடு, கோவை, திருவாரூர் உள்ளிட்ட 10 மாவட்டங்களில் பாதிப்பு அதிகம் சொல்லிட்டு ஒரு செய்தி வந்து நம்ம நேற்று கரெக்டாக 23ஆம் தேதி நம்ம இந்த செய்தியை பார்க்குறோம். ஸோ இந்த செய்திக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா, ஃபுல்லாக திருவாரூர் ஃபுல்லாக இருக்கக்கூடிய பல இடங்களில், பல சமூக வலைத்தளங்களில் இருக்கக்கூடிய மீம்ஸ் கிரியேட்டர்ஸ் என்ன பண்ணுறாங்க, திருவாரூருக்கு பாதிப்பு அதிகமாக, திருவாரூரில் வைரஸ் பயங்கரமாக பரவிடிச்சான், திருவாரூருக்கு வந்து பிரச்சனை இருக்க போது, ஐயோ இது என்னப்பா, இது என்னப்பா, இதான் சொல்லிட்டு ஒரு ஒரு பரபரப்பான ஒரு சூழ்நிலையை வந்து ஏற்படுத்துறாங்க. முக்கியமாக எல்லாருமே யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க, திருவாரூர்னா திருவாரூர் மாவட்டம் கிடையாது, திருத்துறைப்பூண்டி, நல்லினம், மன்னார்குடி, இது எல்லாத்தையுமே சேர்ந்து தான் ஒரு திருவாரூர் மாவட்டமாக இருக்கு. சரி, இதுக்கும் உலகத்தில் இப்போ நடந்துட்டு இருக்கக்கூடிய இந்த கொரோனா வைரஸ்க்கும் அதே போல இந்தியா தமிழ்நாட்டுக்கும் என்ன சம்மந்தம் இருக்குங்கிறத இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இப்போ நான் இந்த வீடியோ பேசிட்டு இருக்கக்கூடிய இந்த டைம்ல பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 4,07,485 பேர் கொரோனாவால் பாதிக்கப்பட்டிருக்காங்க. ஸோ இதை தாண்டி 18,227 பேர் பார்த்தீங்கன்னா கொரோனா பாதிக்கப்பட்டு கொரோனா வைரஸ் அவங்க உடம்புக்குள்ளே போய் எப்படி ஒரு மனிதன்லேருந்து இன்னொரு மனிதனுக்கு இந்த கொரோனா வைரஸ் பரவி அவங்க கிட்டத்தட்ட 18,227 பேர் இறந்து போயிட்டாங்க. அவங்க இப்போ உயிரோடு இல்லை, இந்த தகவலை நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஏன் இதை நான் திரும்ப திரும்ப அழுத்தமாக சொல்கிறேன்னா, இந்த கொரோனா வைரஸ் ஆரம்பித்ததுலேருந்து இன்னைக்கு வரைக்கும் மக்கள் விழிப்போடு இருக்கிறதுக்கு நிறைய விஷயங்கள், நிறைய அவேர்னஸ் வந்துக்கிட்டே இருக்குது. பட் அதை நம்ம கரெக்டான முறையில் நம்ம செயல்படுத்திட்டு இருக்கோமா, 100% இல்லை ஒரு 90% ஒரு 80% நம்ம கரெக்டாக செயல்படுத்திட்டு இருக்கோமானா, இட் வில் பி கோயிங் அண்ட் வெரி பிக்கஸ்ட் ஒரு க்வெஸ்சன் மார்க்காக தான் இருந்துட்டுருக்கு. சரி, அதெல்லாம் விடுங்க, பார்த்துக்கலாம். ஸோ ஒரு 18 பேருக்கு தமிழ்நாட்டில் இன்னைக்கு கொரோனா வைரஸ் உறுதியாக இருக்குன்னு சொல்லிட்டு தகவல் வந்து வெளியாயிருக்கு. ஸோ தொடர்ந்து நிறைய செய்திகள் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இந்த 18 பேர் இந்த 14 நாட்கள், ஏன் இந்த 18 14, இந்த 18 பேரும் 14 நாட்கள் கழித்து தான் இந்த தகவல் வந்து உறுதியாகப்பட்டிருக்குன்னு வச்சுக்கலாம், ஒரு சின்ன டேட்டா எடுத்துக்கலாம். ஸோ அப்போ அந்த 14 நாட்கள் அவங்க ஃபஸ்ட்டு டே கொரோனா வந்ததுலேருந்து 14 நாட்கள் வரைக்கும் அவங்களுக்கே தெரியாமல் இருந்திருக்கும் இந்த 18 பேர் எங்கெங்கெல்லாம் போயிருப்பாங்க, இந்த 18 பேரும் என்னென்ன பண்ணியிருப்பாங்க, யார் யாரை சந்திச்சிருப்பாங்க, அவங்க போன இடங்கள்லாம் அவங்க கிட்ட இருந்து இந்த கொரோனா வைரஸ் வந்து மற்றவங்களுக்கு பரவியிருக்கா, ஏன்னா தமிழ்நாட்டில் இருக்கும். ஸோ தமிழ்நாட்டில் இருந்துட்டு நம்ம சிந்திக்க வேண்டிய ஒரு முக்கியமான கட்டத்தில் நம்ம இருக்கோம், Stage 2. Stage 1, எந்த பிரச்சனையும் மேல வெளிநாட்டில் யாருக்கோ ஒருத்தருக்கு பாதிப்பு இருக்கும். Stage 2, வெளிநாட்டிலிருந்து பாதிக்கப்பட்டவங்க நம்ம ஊருக்குள்ளே வர்றது. Stage 3, சோசியல் டிரான்ஸ்ஃபர்மேஷன், நம்ம நாட்டுக்குள்ளேயே நம்ம கிட்ட இருந்து மற்றவங்களுக்கு பரவுறது, மற்றவங்கள்ட்ட இருந்து இன்னொருத்தவங்களுக்கு பரவுறத சொல்லிட்டு இருக்காங்க. சரிங்களா? சரி, இதுக்கும் நான் ஸ்டார்டிங்ல சொன்ன இந்த திருவாரூருக்கும் என்ன சம்மந்தம் இருக்குங்கிறத நம்ம கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும். ஸோ ஏன்னு பார்த்தீங்கன்னா, இந்த நான் சொன்ன இந்த 18 பேர் வந்து இன்னைக்கு இந்த 24ஆம் தேதி இன்னைக்கு இருக்கக்கூடிய டேட்டாக கன்ஃபார்மேஷன் ஆயிருக்காங்க. அப்படி இந்த 18 பேரும் எவ்வளவு பேருக்கு ஸ்ப்ரெட் பண்ணியிருப்பாங்க, இந்நேரம் இந்த வைரஸ் ஸ்ப்ரெட் பண்ணியிருப்பாங்கிற ஒரு கால்குலேஷனும் நம்ம கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும். ஏன்னா இது ஒரு மிகப்பெரிய ஒரு அச்சுறுத்தலான ஒரு தகவலாக கூட இருக்கு. ஒரு நபர் 14 நாட்கள் கழிச்சு கொரோனா வைரஸ் வந்து கண்டுபிடிக்கப்படுதுன்னா, அந்த நபர் குறைஞ்சபட்சம் 5,000 பேருக்கு இந்த கொரோனா வைரஸ் ஸ்ப்ரெட் பண்றாங்கிற ஒரு தகவல் வந்து நமக்கு பல நாடுகளில் நடந்துட்டு இருக்கக்கூடிய விஷயங்களை வச்சு ஒரு கிராஃப் டேட்டா மூலியமா நம்மளால அனலைஸ் பண்ண முடியுது. ஸோ அப்படி இந்த கிராஃப் டேட்டா மூலியமா அனலைஸ் பண்ண முடியும்னா, அப்ப தமிழ்நாட்டில் என்ன நடந்துட்டு இருக்கு, அப்ப இன்னைக்கு ஆரம்பிச்சு அடுத்த 14 நாட்கள் கழிச்சு தான் அந்த டேட்டாவே நமக்கு கிடைக்கும், அந்த அறிகுறி சிம்டம்ஸ் இது எல்லாமே எக்ஸ்ட்ரீமா ஆக ஆக தான் நமக்கு என்ன நடக்க போகுதுன்னா, 14 நாள் கழிச்சு தான் நமக்கு என்ன தெரியும், இந்த 18 பேர் மூலியமா பரவிருக்கக்கூடிய கொரோனா வைரஸ் எவ்வளவு பேருக்கு சென்றடைஞ்சிருக்கு, எவ்வளவு பேருக்கு பரவிருக்குங்கிற ஒரு விஷயம் தெரியும். ஆனா இதுல என்ன ஒரு ஹைலைட்டான விஷயம்னா, நான் சொன்னபடி 4,07,485 பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க, அதுல 100,000 பேர் வந்து திரும்பியும் ரெக்கவர் ஆயிருக்காங்க. ஸோ அந்த ரெக்கவர் ஆயிருக்கானதுக்கான மெயின் ரீசன் என்ன பார்த்தீங்கன்னா, நோய் எதிர்ப்பு சக்தி நம்ம உடம்புல அதிகமாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நம்ம என்ன பண்ண முடியும், ஈஸியாக ரெக்கவர் ஆகிட முடியுங்கிற ஒரு தகவலும் நமக்கு ஒரு பாசிட்டிவான ஒரு ரிசல்ட்டாகவும் இந்த ரிசல்ட் இருக்குது. ஸோ அதனால் நம்ம உடம்புக்கு சப்போஸ் உள்ள வருது, அது நம்ம உடம்புல நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாக இருந்துச்சுன்னா இட் வில் பி கோயிங் ஆன் குட் கண்டிஷன், நமக்கு என்ன தான் பாதிப்பு இருந்தாலும் நம்மளால் அதுலேருந்து மீண்டு வரதுக்கான வாய்ப்புகளும் அதிகமாக இருக்குன்னு சொல்கிறாங்க. சரிங்களா? சரி, இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். ஸோ இப்போ திருவாரூர்னு ஆரம்பித்தேன், திருவாரூர் பற்றின சில விஷயங்கள் நம்ம இந்த நாட்டில் சொல்லியாகணும். ஸோ முக்கியமாக திருவாரூரில் இருக்கக்கூடிய அனைத்து இடங்களிலும் இருந்தும், குறிப்பாக பல வேறு இடங்கள்ல இருந்து வெளிநாடுகளுக்கு சென்று மீண்டும் திருவாரூர் திரும்பி வந்திருக்கக்கூடிய மக்கள் வந்து அதிகமாக இருக்காங்க. ஸோ அந்த ஒரு கருத்தின் அடிப்படையில் அரசாங்கம் ரெண்டு விதமாக செயல்பட்டு இருக்காங்க. ஒன்று பார்த்தீங்கன்னா,
சென்ட்ரல் இருக்கக்கூடிய சுகாதாரத்துறை, இன்னொன்று வந்து ஸ்டேட்டில் இருக்கக்கூடிய சுகாதாரத்துறை. ஸோ சென்ட்ரல் சுகாதாரத்துறை என்ன சொல்லிட்டு இருக்கோ, ஹெல்த் டிபார்ட்மெண்ட் என்ன சொல்லுதோ அதை ஸ்டேட் டிபார்ட்மெண்ட் வந்து எடுத்து பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ ஒவ்வொரு சில ஸ்டேட்டில் வந்து ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து ரொம்ப சிறப்பாக செயல்பட்டு இருக்காங்க. ஸோ அதில் நம்ம தமிழ்நாடு சொல்லலாம். ஸோ அதில் சுகாதாரத்துறை அமைச்சர் மாண்புமிகு விஜயபாஸ்கர் என்ன சொல்கிறான்னு பார்த்தீங்கன்னா, அவருடைய அறிக்கையில் தொடர்ந்து வந்து ஹோம் குவாரண்டைன் சொல்லிட்டு ஒரு வார்த்தையை வந்து அவர் பயன்படுத்திட்டு இருக்கார். ஏன்னா வெளிநாட்டிலிருந்து நீங்கள் உள்ளே வந்தீங்களா, அப்போ அந்த உள்ளே வந்திருக்கக்கூடிய நபர்களை கண்டிப்பாக தனிமைப்படுத்தி ஆகணும், உறுதியாக தனிமைப்படுத்தி ஆகணும். ஏன்னா 14 நாட்கள் கழிச்சு தான் நமக்கு வந்து கொரோனா வைரஸ் இருக்கா இல்லையாங்கிறதே தெரியும். அவருக்கு சப்போஸ் இருந்துச்சுன்னா அவர் வீட்டிலே இருப்பார், அந்த வீட்டுக்குள்ளே இருந்து மற்றவங்களுக்குலாம் பரவி இருக்கும். அந்த பரவக்கூடிய விஷயங்கள் பக்கத்து வீடு சொல்லிட்டு டோட்டலாக வந்து பரவதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இந்த ஒரு காரணத்துக்காக தான் என்ன பண்ணுறாங்க, இந்த 10 டிஸ்ட்ரிக்டில் தான் அதிகமாக வந்து வெளிநாடுகள்லேருந்து இந்த 10 டிஸ்ட்ரிக்டுக்குள்ளே வந்தவங்களுடைய எண்ணிக்கை அதிகமாக இருக்குது. ஸோ அந்த தரவுகளின் அடிப்படையில் தான் வந்து இந்த மாதிரியான ஒரு தகவலை வந்து இந்த மாதிரியான ஒரு செய்தியை வந்து வெளியிட்டிருக்காங்க. அப்படி பார்க்கும்பொழுது திருவாரூரில் கன்ஃபார்ம் ஆயிருக்கா இது வரைக்கும் யாருக்கு அது கொரோனா தொற்று வந்திருக்கா, இது கொரோனா வைரஸ் அறிகுறியுடன் நிறைய பேர் இருக்காங்க, பட் ஆனால் கொரோனா வைரஸ் கன்ஃபர்மேஷன் லிஸ்ட்டில் இது வரைக்கும் ஒருத்தர் கூட இல்லாதங்கிறது திருவாரூருடைய ஒரு நல்ல ஒரு செய்தியை நம்ம பார்க்க முடியுது. இருந்தாலும் சேஃப்டி ப்ரிகாஷன்ஸ் ரொம்ப 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 அவசியமாக இந்த நேரத்தில் இருக்கு. இன்னொரு ஒரு முக்கியமான ஒரு தகவலை நம்ம தெரிஞ்சுக்கணும். இன்னைக்கு சட்டசபையில் பேசக்கூடிய சிஎம் அவங்க வந்து சொல்லியிருக்கக்கூடிய விஷயம் என்னென்னா, நிறைய பேர் வந்து நம்மளுடைய ஸ்டேட்டுக்குள்ளே பெங்களூர் வழியாக தமிழ்நாட்டை சேர்ந்தவங்க தான் பெங்களூர் வழியாக வந்திருக்காங்க அப்படின்ற ஒரு தகவலும் கொடுத்துருக்காங்க. ஸோ அதை தவிர்த்து பார்த்தீங்கன்னா இன்னொரு முக்கியமான தகவல் என்னவாக இருக்குன்னா, வெளிநாடுகளிலிருந்து பயணம் செஞ்சு உள்ளே வந்தவங்க, ரயில் நிலையங்கள் மூலியமாக உள்ளே வந்தவங்க எல்லாருமே வந்து ஜஸ்ட் டெம்பரேச்சர் செக்அப் மட்டும் தான் பண்ணிவிட்டு உள்ளே அமிச்சிருக்காங்க. இப்போ அந்த டெம்பரேச்சர் செக்அப்புங்கிறது ஜஸ்ட் வந்து உங்களுடைய பாடியில் என்ன டெம்பரேச்சர் இருக்குங்கிறத செக் பண்ணி உள்ளே அனுப்பக்கூடிய ஒரு மெத்தட். ஸோ அப்படி அறிவிக்கும் பொழுது அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, நம்ம தப்பிச்சு வீட்டுக்கு போகணும், நமக்கு நோய் இருக்கா இல்லையாங்கிறத கவலைப்படாமல் நம்ம தப்பிச்சு உடனடியாக வீட்டுக்கு போகணுங்கிற ஒரு சிம்டம்ஸ் ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை அவங்க வந்து கன்சிடரேஷன் பண்ணுறதுனால என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்களுமே வந்து உடனடியாக என்ன பண்ணியிருக்காங்க, டேப்லெட் எடுத்துக்கிட்டு டெம்பரேச்சர் குறைச்சிட்டு, அதாவது அந்த நம்ம இறங்க போகிறோம் தரையிறங்க போகிறோம் அந்த டைமில் வந்து டேப்லெட் எடுத்துக்கிட்டு அவங்களுடைய உடல் வெப்பநிலையை வந்து குறைச்சிக்கிட்டு அவங்க வந்து உள்ளே போகிறதுக்கான நிறைய பேர் வந்து தப்பிச்சு வந்துட்டாங்க. எங்களுடைய அனலைஸ்லேருந்து நிறைய பேர் தப்பிச்சு வந்துட்டாங்கன்னு சொல்கிறாங்க. ஒருத்தர் தப்பிச்சு வந்தாலே 5000 பேருக்கு மேலே ஸ்ப்ரெட் ஆகக்கூடிய விஷயம், எத்தனை பேர் தப்பிச்சு வந்திருக்காங்கிறது நமக்கு தெரியவே தெரியாது இது வரைக்கும். ஸோ அடுத்த 14 நாட்களில் தான் என்ன நடக்க போகுது, எப்படி இருக்க போகுதுங்கிறது, இந்தியா வந்து 3ஆம் நிலையை சென்றடையுமா இல்லையாங்கிறது நமக்கு தெரியும். இன்றைக்கி இந்தியா 500க்கும் மேற்பட்டிருக்கக்கூடிய கொரோனா வைரஸ் பாதிக்கப்பட்ட நபர்களுடைய எண்ணிக்கையை வந்து உறுதி செய்யப்பட்டிருக்கு. ஸோ திரும்பியும் சொல்கிறேன், ஹோம் குவாரண்டைன்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ உங்களுடைய பகுதிகளில், உங்களுடைய திருவாரூர் சுற்றுவட்டார பகுதிகளில், ஏன் நான் திரும்ப மீண்டும் திருவாரூர் குறிப்பிடனா, நான் திருவாரூர் மாவட்டத்திலிருந்து இருக்கக்கூடிய ஒரு பர்சன், நீங்கள் இதே விஷயத்தை மற்ற டிஸ்ட்ரிக்ட்லையும் நீங்கள் தாராளமாக ஃபாலோ பண்ணலாம். ஸோ யங்ஸ்டர்ஸ், நீங்கள் ரொம்ப இந்த டைத்தில் வந்து வெளியே போகாமல் வீட்டில் இருந்தே வந்து சிறப்பாக செயல்படலாம், ஒரு அவேர்னஸை கிரியேட் பண்ணலாம், நிறையா விஷயங்களை நீங்கள் கொண்டு போய் சேர்க்கணும். நீங்கள் இந்த சமூகத்திலிருந்து இந்த கொரோனா வைரஸை விரட்டி அடிக்கணும்னு நினச்சிங்கன்னா, 144 தடை போட்டிருக்காங்க, சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட் தடை போட்டாச்சு, இது எல்லாமே ஓகே, யாருமே வெளியே வர போகிறது கிடையாது, அத்தியாவசிய பொருட்களை மட்டும் தான் நம்ம வாங்க போகிறோம், இது எல்லாத்தையுமே நமக்கு தெரிஞ்சிருக்க ஒரு விஷயமாக தான் இருக்குது. இதை தாண்டி நம்ம பண்ண போகிற விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த வெளிநாட்டிலேருந்து வந்தவங்க, வெளி மாநிலத்திலேருந்து வந்தவங்க, குறிப்பாக சென்னையிலேருந்து வந்தவங்க, இந்த 3 பேருடைய டேட்டாவை எடுத்து கவர்மெண்ட்டுக்கு ரிப்போர்ட் கொடுங்க, கவர்மெண்ட்டுக்கு இன்ஃபர்மேஷன் கொடுங்க. அதாவது யாரெல்லாம் நம்ம வந்து இன்ஃபர்மேஷன் கொடுக்கணும்னா, வீட்டில் ஸ்டிக்கர் ஒட்டியிருக்கோம் ஆல்ரெடி வந்து கொரோனாவால் பாதிக்கப்பட்டவங்க, கொரோனாவால் கொரோனா அறிகுறியுடன் தென்படக்கூடியவர், இல்லை கொரோனா பரிசோதனைக்கு உட்படுத்தப்படும்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டிக்கர் கவர்மெண்ட்லேருந்து ஒட்டுறாங்க சுகாதாரத்துறையிலேருந்து. ஸோ அந்த ஸ்டிக்கர் ஒட்டியிருக்கக்கூடிய வீடுகளில் பிரச்சனை கிடையாது, அதே மாதிரி கையில் சீல் போட்டிருக்கக்கூடிய பர்சன்ஸும் பிரச்சனை கிடையாது, அவங்க வந்து வீட்டுக்குள்ளே தான் இருக்கணுங்கிற கண்டிஷன்ஸில் நமக்கு தெரியுது தெளிவாக. ஆனால் இந்த மாதிரி ஏர்போர்ட்லேருந்து தப்பிச்சு வந்தவங்க இந்த சென்ஸ் என்னென்னா, டெம்பரேச்சர் கம்மியாக காட்டிட்டு கொரோனா இருக்கலாம், டெம்பரேச்சர் கம்மியாக காட்டிட்டு அங்கேருந்து எஸ்கேப் ஆகி வந்திருக்கலாம். அதேமாதிரி வெளி மாநிலங்கள்லேருந்து, அதுவும் கொரோனா பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய மாநிலங்கள்லேருந்து வந்தவங்களும் நம்ம ஊரை சுற்றி இருக்கலாம். சப்போஸ் இவங்க கண்ணுக்கு தெரியாத வைரஸ் எப்படி கண்ணுக்கு தெரியாதோ, அதே மாதிரி இவங்களும் கண்ணுக்கு தெரியாமல் நம்ம வீட்டிலே இருக்கலாம், நம்மளுடைய ஸ்ட்ரீட்டில் இருக்கலாம், நம்மளுடைய டிஸ்ட்ரிக்டில் இருக்கலாம், நம்ம ஏரியா சரௌண்டிங்ஸ்லேயே இருக்கலாம். ஏன்னா நமக்கு கிளியராக தெரிஞ்சிடும் இந்த விஷயம் எப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஊருக்கு யாராவது வெளிநாடு போயிட்டு வந்தாங்கன்னா, அப்போ அந்த வெளிநாட்டில் வந்துட்டாப்பாவே அப்படின்னு சொல்லி நமக்கு செய்தி ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். ஸோ இந்த மாதிரி இருக்கக்கூடிய பர்சன்ஸ்கிட்ட இருந்து உங்களை நீங்கள் தனிமைப்படுத்திக்கணும். நீங்கள் தனிமைப்படுத்துறது மட்டும்தான், அவங்களையும் தனியாக இருக்கக்கூடிய வைக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு விஷயம், இந்த ஒரு அவேர்னஸ் இருந்தால் மட்டும்தான் இவ்வளோ விஷயங்கள் கவர்மெண்ட் எடுக்கக்கூடிய ஆக்ஷன்ஸ்க்கும்
வரைக்கும் நம்ம இந்த விஷயத்தை செஞ்சால் மட்டும்தான் நம்ம சேவ் பண்ண முடியும். ஏன்னா இந்த 10 லிஸ்ட்டில் திருவாரூரும் வந்து ஒரு முக்கியமான லிஸ்ட்டில் இருக்குது. ஸோ அதனால் தான் நான் திரும்ப திரும்ப இந்த விஷயத்த சொல்கிறேன். நீங்கள் திருவாரூரில் வந்து பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. என்ன பண்ணணும்னா, வெளிநாடு, வெளி மாநிலங்கள், வெளி ஊர்லேருந்து வந்திருக்கக்கூடியவங்களை தனிமைப்படுத்துறதும், நீங்கள் அவங்ககிட்ட இருந்து தனிமைப்படுத்திக்கிறதும் தான் இதுக்கு ஒரு முக்கியமான ஒரு விழிப்புணர்வாக இருக்க முடியும். நன்றி, வணக்கம்.